இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? அங்கே பாருங்கள், அப்படியே அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்திட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உடனுக்குடன் எங்களோட வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஸ்பின் நியூஸ் சேனல். இன்றைக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்பவே நம்ப முடியாத ஒரு மாபெரும் அதிசயத்தை தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து அந்த அதிசயத்தை வந்து பாருங்கள். பொதுவாக விநாயகர் என்றால் நமக்கு மேலானவர் என்று பொருள் சொல்லலாம். தனக்கு மேல் தலைவர் ஒருவரும் இல்லை என்பதை உணர்த்துவதே விநாயகருடைய தத்துவம். ஸோ அவர் ஓம் எனும் ஓங்கார வடிவமாக விளங்கக்கூடியவர். அப்பேற்பட்ட விநாயகர் பெருமான் அவதரித்த தினம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் விநாயகர் சதுர்த்தி. ஸோ விநாயகர் சதுர்த்தி ஆவணி மாதத்தில் வரும். அதனை தொடர்ந்து ஒவ்வொரு மாதமே அவர் அவதரித்த நட்சத்திரம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப சிறப்பானது என்று சொல்லலாம். அதன்படி ஒவ்வொரு மாதத்தில் வளர்பிறை தேய்பிறையில் சதுர்த்தி திதியானது வரும். ஸோ அந்த சதுர்த்தி திதி மாசி மாதத்தில் வரக்கூடிய நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப விசேஷமான ஒரு நாள். நாளை தினம் மாசியில் வரக்கூடிய இந்த தேய்பிறை சங்கடகர சதுர்த்தி மிகவும் விசேஷமான ஒரு நாள். உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய அத்தனை சுமங்கலி பெண்களுமே நாளை தினம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் உங்கள் கணவர் தீர்க்காயலோடு இருப்பதற்காக தாலி கயிறை பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் நாளை தினம் குறிப்பிட்ட நேரம் மாற்றணும். அது எந்த நேரம் மாற்றணும், எப்படி மாற்றணும் அப்படிங்கிற வீடியோ ஆல்ரெடி நம்ம சேனலில் வந்து போட்டிருக்கேன். அந்த வீடியோ நீங்கள் பார்க்காம இருந்தீங்கன்னா நம்ம சேனல் குழப்பை செக் பண்ணி பாருங்கள். வீடியோ இருக்குது, இல்லைனா இந்த வீடியோவில் லிங்க் கொடுக்குற வேணுங்கிறவங்க ஓப்பன் பண்ணி பாருங்கள். ஸோ இதனை தொடர்ந்து இப்போ நம்ம இந்த வீடியோவில் வந்து என்ன பார்க்க போகிறோன்னா, இப்படி ஓம் வடிவமாக இருக்கக்கூடிய விநாயகர் பெருமான் அவர் நடத்தக்கூடிய அதிசயங்கள் எண்ணற்ற இருக்குது. அதில் ஒரு அதிசயத்தை சற்று முன் ஒரு இடத்துல வந்து நடத்தியிருக்கிறாரு. ஸோ அவர் நடத்தின அந்த அதிசயத்துடைய காட்சி தற்போது வெளியாயிருக்கு. வெளியான அந்த காட்சி தான் இப்போ நான் உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ண போகிறேன். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து அந்த காட்சியை வந்து பாருங்கள். பொதுவாக விநாயகர் வந்து தனக்கு மேலே ஒரு தலைவன் இல்லை என்று சொன்னாலும் விநாயகர் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் எப்பயுமே எளிமையாக இருக்கக்கூடியவர். அவர் எப்பயுமே அரச மரத்தடியில் தான் இருப்பார். அவருக்கு ரொம்ப பிடிச்ச இடமே அரச மரத்தடி தான். அரச மரத்தடியில் குளிர்ச்சியோடு அவர் இருப்பார். அவரை எப்பயுமே நாம் மற்ற தலங்களில், சாதாரணமாக கோவிலில் விநாயகர் இருப்பதை காட்டிலும் அரச மரத்தடிக்கடியில் இருக்கக்கூடிய விநாயகரை தரிசனம் பண்ணுவது நார்மலாகவே ஒரு சிறப்பு. அப்படி சிறப்பாக இருக்கக்கூடிய அரச மரத்துக்கடியில் விநாயகர் பெருமான் அமர்ந்து ஒரு முக்கியமான நிகழ்ச்சி வந்து நடத்தியிருக்கிறாரு. இதை பார்த்த அத்தனை பேருமே மெய்சிலிர்த்து போயிருக்காங்க. ஸோ அது வேற ஒன்றும் இல்லை, அவர் இருந்த இடத்துல மட்டும் மழை பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் அப்படி பெய்து கொட்டியிருக்கு. அவருடைய அந்த மரம் அவருடைய அந்த இடத்துல மட்டும் மழை பெஞ்சிருக்கு. உண்மையாலுமே இது நம்ப முடியலைல்ல, இந்த காட்சி ஒரு நிமிடம் பாருங்கள். ஸோ இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த காட்சி தான் அந்த காட்சி. ஸோ சுற்றியும் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் வெயில் அடிக்குது. இந்த மரத்துக்கீழ மட்டும் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் மழை அப்படியே கொட்டோ கொட்டுன்னு கொட்டுது. விநாயகர்கிட்ட மட்டும் மழை பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் கொட்டோ கொட்டுன்னு கொட்டுது. ஸோ அந்த ஒரு இடத்துல பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் சுற்றியும் வந்து வெயில் அடிக்குது. அந்த மரம் அந்த மரத்துக்கு கீழே இருக்கக்கூடிய விநாயகர் சிலை அந்த இடத்துல மட்டும் மழை பெய்யுது. நீங்கள் வந்து நல்லா யோசிச்சு பாருங்கள், மழை வந்து ஒரு இடத்துல பெய்யும் ஒரு இடத்துல பெய்யாது அந்த மாதிரி கூட நாம் பார்த்துருக்கோம். ஆனால் ஒரு இடத்துல பர்டிகுலராக அந்த மரம் இருக்கக்கூடிய அந்த பகுதியில் மட்டும் மழை பெய்யறது இது வரைக்கும் நாம் பார்த்துருக்க மாட்டோம். ஆனால் இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து நாம் பார்த்துருக்கோம். ஸோ இந்த ஒரு அதிசயம் சதுர்த்தி திதியில் நடந்திருக்கு. இந்த அதிசயத்தை மாசி மாத சதுர்த்தி திதியான நீங்கள் இதில் வந்து பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோவை உங்ககிட்ட இப்போ ஷேர் பண்ணி விநாயகருடைய சில அம்சங்களை வந்து உங்ககிட்ட வந்து நான் விளக்கிட்டிருக்கேன். உண்மையாலுமே பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் இதை நீங்கள் பார்க்கும்போது கண்டிப்பாக விநாயகர்கிட்ட வேண்டிக்கோங்க. கண்டிப்பாக விநாயகருடைய புண்ணியம் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும். அதாவது விநாயகரை வழிபட்டு இந்த அதிசயத்தை பார்த்த புண்ணியம் உங்களுக்கு கிடைக்கும். உண்மையாலுமே இந்த உலகத்தில் ஏதோ ஒரு சக்தி நமக்கு மேலே இருக்குது. அது பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் ஒவ்வொரு நாளுமே ஏதாவது ஒரு வகையில் நிர்மணமாயிட்டிருக்கு. அந்த மாதிரி தான் இன்றைய தினம் வீடியோவில் பார்த்த இந்த காட்சி கூட. ஸோ சுற்றியும் வெயில் அடிக்குது, அந்த மரத்துக்கிட்ட மட்டும் மழை பெய்யறது ஒரு அதிசயம். அதுவும் விநாயகர் இருக்கக்கூடிய அந்த ஆலமரத்துக்கிட்ட மட்டும் மழை பெய்யறது ரொம்ப ரொம்ப அதிசயம். அந்த ஒரு அதிசயத்தை இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து பார்த்துருக்கோம். உண்மையாலுமே பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இன்றைய தினம் நாம் பார்த்தது வந்து மிகவும் வந்து ஒரு புண்ணியமான ஒரு வீடியோ என்று கூட சொல்லலாம்.
பொதுவாகவே பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், சதுர்த்தி அப்படிங்கிறது வந்து சங்கடங்களை தீர்க்கக்கூடிய ஒரு நாள். நம்மளுடைய சங்கடங்கள் அனைத்தையும் தீர்க்கக்கூடியவர் விநாயக பெருமான் என்று சொன்னால் அது மிகையாகாத ஒரு உண்மை. ஸோ அதனாலே பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், நாம் எப்பேற்பட்ட பூஜை செய்தாலும் எப்பேற்பட்ட எந்த ஒரு விஷயம் செய்தாலும் ஃபஸ்ட்டு பூஜை பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் விநாயகர் பூஜை. ஸோ நீங்கள் நார்மலாகவே பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், சிவன் கோவிலாகட்டும் விஷ்ணு கோவிலாகட்டும் எந்த ஒரு கோவில்களாக இருந்தாலும் வழிபாடு வந்து அந்த கோவில்களில் செய்யப்படுவதற்கு முதல்ல பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் விநாயகர் பூஜை செய்வாங்க. விநாயகர் பூஜை செய்து விநாயகரை வழிபட்ட பிறகு அடுத்த பூஜை வந்து செய்வாங்க. ஸோ ஸ்ட்ரெயிட்டாக வந்து எந்த ஒரு பூஜையும் செய்ய மாட்டாங்க, பிள்ளையாருக்கு பூஜை செய்துட்டு அதற்கு பிறகு தான் வந்து மற்ற எந்த பூஜையாக இருந்தாலும். இப்படி முழு முதல் கடவுளாக இருக்கக்கூடியவர் விநாயக பெருமான். ஸோ அவரை நாம் வணங்கணும்னு வச்சுக்கோங்களேன், நாம் செய்யக்கூடிய காரியம் எந்த ஒரு தடையும் இல்லாமல் நடக்கும். ஸோ நாம் செய்யக்கூடிய காரியத்துக்கு ஆசீர்வாதம் விநாயக பெருமான் அருள்வார். ஸோ மூத்த விநாயக பெருமானை இனி வரக்கூடிய நாட்கள் நீங்கள் ஃபஸ்ட்டு எந்த ஒரு விஷயம் செய்கிறதா இருந்தாலும் வணங்குங்க, நிச்சயமாக நல்ல ஒரு பலனை வந்து நீங்கள் பார்க்கலாம். பொதுவாக பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், உங்கள் இஷ்ட தெய்வ வழிபாடு, குலதெய்வ வழிபாடு, எந்த வழிபாடு நீங்கள் செய்கிறதா இருந்தாலும் ஃபஸ்ட்டு வந்து விநாயகர் வழிபாடு செய்யுங்க. விநாயகர் வழிபாடு செய்து நீங்கள் வந்து விநாயகர்கிட்ட வேண்டிக்குங்க, இந்த மாதிரி நான் செய்யக்கூடிய இஷ்ட தெய்வ வழிபாடு, குலதெய்வ வழிபாடு எந்த ஒரு தடையில்லாமல் நடக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி வேண்டிக்குங்க. கண்டிப்பாக பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், நீங்கள் செய்யக்கூடிய அந்த வழிபாட்டுக்கு எந்த ஒரு தடை இல்லாமல் விநாயக பெருமான் பார்த்துக்குவார். ஸோ விநாயக பெருமான் அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்தவர். நீங்கள் விநாயக பெருமானை தரிசனம் பண்ணாமல் ஸ்ட்ரெயிட்டாக குலதெய்வ வழிபாடு இஷ்டதெய்வ வழிபாடெலாம் செய்கிறது அவ்வளோவா புண்ணியம் கிடைக்காது. நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், ஃபஸ்ட்டு விநாயகருக்கு சிம்பிளாக ஒரு விளக்கேற்றி விநாயகருடைய திருநாமத்தை சொல்லி வழிபாடு செய்துட்டு தான் அடுத்த வேலையே வந்து நீங்கள் வந்து செய்யணும், அதாவது எந்த ஒரு பூஜையாக இருந்தாலும் செய்யணும். ஸோ இதை நீங்கள் வந்து எல்லா கோவில்களில் போனாலும் பார்க்கலாம். அதுவும் பிள்ளையார்பட்டியில் இருக்கக்கூடிய பிள்ளையார்லாம் வந்து பார்க்குறதுக்கே ரொம்பவே பிரம்மாண்டமாக இருப்பார், அதான் கற்பக விநாயகர். ஸோ அந்த கற்பக விநாயகர் பற்றி நிறைய விஷயங்கள் வந்து நான் உங்ககிட்ட சொல்கிறேன். ஸோ அவர் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், மற்ற விநாயகரை காட்டிலும் அதிக சிறப்புடையவர். எல்லாருமே விநாயகர் தான், மற்ற விநாயகர் காட்டிலும் ஏன் சிறப்புடையவர்னா, இவர் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் அப்படியே மண்டிட்டு அமர்ந்த கோலத்தில் காட்சி தருவார். ஸோ எந்த ஒரு இடத்துலையுமே இந்த மாதிரி காட்சி வந்து இருக்காது, கற்பக பிள்ளையார்பட்டி கோவிலில் மட்டும்தான் இந்த காட்சியானது இருக்கும். ஸோ இந்த காட்சி பார்க்கறதுக்கு அவ்வளோ ஒரு பிரம்மாண்டமாக பிரமிக்கிற வகையில் இருக்கும். ஸோ இந்த கோவிலுக்கு போனீங்கன்னா பல திருப்பங்கள் வரும். உங்கள் வாழ்க்கையில் தடைகள் பிரச்சனைகள் இது எல்லாமே இருக்கிறவங்க நீங்கள் ஒரு முறை பிள்ளையார்பட்டி போயிட்டு வாங்க, நிச்சயம் வந்து எல்லா தடைகளும் பிரச்சனைகளுமே வந்து விலகும். அதே போல் நாளை தினம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மாசி மாத சங்கடகர சதுர்த்தி, தேபரையில் வரக்கூடிய சங்கடகர சதுர்த்தி. நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக விநாயகர் வழிபாடு செய்யுங்க. இத்தனை நாள் நீங்கள் விநாயகர் வழிபாடு செய்யாமல் இருந்தீங்கன்னா நாளையிலிருந்து செய்ய ஆரம்பிங்க. ஸோ டெய்லி வழிபாடு செய்ய முடியாட்டியும் அவருக்கு வரக்கூடிய சதுர்த்தி நாள்லையாவது வழிபாடு செய்யுங்க. நிச்சயம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவருக்கான திதியில் நாம் வழிபாடு செய்கிறது எண்ணற்ற பலன்கள் வந்து நமக்கு கிடைக்கும். நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் பிள்ளையார் வந்து வாங்கி பிள்ளையாருக்கு வந்து பெருசாக வழிபாடு செய்யணுங்கிற அவசியம் இல்லை, சிம்பிளாக எளிமையாக உங்களால் முடிஞ்ச அளவுக்கு பிள்ளையார் வழிபாடு செய்யலாம். மஞ்சளில் பிடிச்சு வச்சு அருங்கம்புல் வைத்து அதுக்கு நீங்கள் பூஜை செய்தாலும் பிள்ளையார் ஏற்றுக்குவார். அப்படி இல்லைனா வீட்டில் ஃபோட்டோ இருந்ததுன்னா ஃபோட்டோ வைத்து வழிபாடு செய்தாலும் பிள்ளையார் ஏற்றுக்குவார். பிள்ளையாருக்கு நாளை நாள் நீங்கள் என்ன செய்தாலும் அவர் ஏற்றுக்குவார். அவருடைய திருநாமத்தை நாம் சொல்லி அவருக்கு சின்னதாக ஒரு கற்பூர ஆராதனை காட்டினாலும் அவர் ஏற்றுக்குவார். ஸோ ரொம்ப எளிமையானவர், ரொம்ப அன்பானவர் என்று கூட இவரை சொல்லலாம். ஸோ பிள்ளையார் முருகன் இவங்க எல்லாமே வந்து வழிபாடு தெய்வங்களில் மிக மிக முக்கியமான தெய்வங்கள். இவங்களை வழிபட்ட பின்னாடி தான் நம்ம எந்த ஒரு வழிபாடாக இருந்தாலும் செய்யணும். பொதுவாக நம்ம வாழ்க்கையில் முன்னோருடைய ஆசீர்வாதம் எந்த அளவுக்கு நம்ம செய்யக்கூடிய செயல்களில் முக்கியமோ அதே அளவுக்கு பிள்ளையாருடைய ஆசீர்வாதமும் முக்கியம். பிள்ளையாருடைய ஆசீர்வாதம் இருந்தால் மட்டும்தான் நாம் செய்யக்கூடிய முன்னோர் வழிபாட்டுக்கு உண்டான பலனும் கிடைக்கும். ஸோ அதனால் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன், பிள்ளையார் வழிபாடு செய்யறதுக்கு மறக்காதீங்க, அதுவும் நாளை நாள் மறக்காதீங்க. ஸோ ஒவ்வொரு மாதம் வரக்கூடிய சதுர்த்தி காட்டிலும் மாசி மாதம் வரக்கூடிய சதுர்த்தி ரொம்ப சிறப்பு. மாசி பயிறு பாசி கயிறு இருக்கிற வரைக்கும் இருக்குது அப்படிங்கிற ஒரு பழமொழி இருக்குது. ஸோ அந்த பழமொழிக்கு ஏற்ப நாளை நாள் பெண்கள் அனைவருமே உங்களுடைய திருமண வாழ்க்கை இன்னும் சுகமாக அமைவதற்கு கண்டிப்பாக குறிப்பிட்ட நேரம் நான் சொல்லக்கூடிய அந்த தாலி கயிறு இதை வந்து மாற்றுங்க. ஸோ அந்த வீடியோ ஆல்ரெடி பார்த்துருந்தீங்கன்னா பிரச்சனை இல்லை, பார்க்காதவங்க செக் பண்ணி பார்த்து நாளை நாள் கட்டாயம் மாற்றுங்க. நிச்சயம் வந்து நாளை நாள் மாற்றுறதுனால விதி மாறும். ஸோ நாளை நாள் விநாயகர் வழிபாடு செய்ய தவறாதீங்க. இன்றைக்கி இந்த வீடியோவில் விநாயகர் நடத்திய அந்த அற்புதத்தை வந்து நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இந்த ஒரு வீடியோவை வந்து எல்லாருமே பார்க்கணும், மெயினாக ரிஷபராசிக்காரங்க பார்க்கணும். ஏன்னா ரிஷபராசிக்காரங்களுக்கு இப்போ ஏகப்பட்ட பிரச்சனை போயிட்டுருக்கு,
அந்த பிரச்சனையை சமாளிப்பதற்கு கண்டிப்பாக விநாயகருடைய அருள் தேவை. ஸோ அதனால் ரிஷபராசிக்காரங்க கண்டிப்பாக இந்த வீடியோ பார்க்கணும், பார்த்து விநாயகருடைய ஆசீர்வாதத்தை பெறணும். ஸோ அதனால் மறக்காமல் இந்த வீடியோவை எல்லோரும் ஷேர் பண்ணுங்கள், ரிஷபராசிக்காரங்க கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள், ஏன்னா ரிஷபராசிக்காரங்க எல்லாருமே இதை பார்க்கணும். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்த இந்த தாள்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நான் ஆல்ரெடி சொல்கிறது போல் லைக் பண்ணி எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான தாள்களை தெரிந்து கொள்ளணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் நான் போகிற அப்டேட்டான எல்லா வீடியோவும் உடனுக்குடனே தெரிஞ்சு உடனே பார்த்து பயனடைய முடியும். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் பண்ணுங்கள், பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். வேறொரு புதிய அப்டேட்டான தாள்களுடன் வந்து மீண்டும் வந்து உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.